ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக தேவ செய்தி கேட்டு வருகிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நம்பிக்கை தொலைக்காட்சி எப்பொழுதுமே நம்முடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு தொலைக்காட்சி. ஸோ ஒவ்வொரு முறையும் நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த செய்தி பார்க்கிற மக்களாகிய உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், புதிய எழுச்சியோடு நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் இந்த விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். ஆலயத்தில் நின்று பிரசங்கிப்பது என்பது வேறு. இந்த தொலைக்காட்சி நேயர்களுக்காக நாங்கள் உங்களிடத்தில் தனிப்பட்ட விதத்தில் பேசுவது போல இந்த வார்த்தைகளை பேசுகிறோம். நான் அப்படிப்பட்ட மனநிலையோடு, அதாவது பிரசங்கிக்கின்றேன் என்ற மனநிலையோடு இல்லாமல், தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய குடும்பத்தினிடத்தில் நான் எப்படி பேசுவேனோ அதே போன்ற ஒரு மனநிலையில், அதே போன்ற ஒரு எண்ணத்தில் உங்களோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆகவே நீங்கள் மனதை லகுவாய் வைத்து கொண்டு கவனமாக இந்த வார்த்தைகளை பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் மிகவும் நமக்கு பரிச்சயமான வேத பகுதியிலிருந்து தான் எடுத்து சொல்லப் போகிறேன். நாம் அறிந்திருந்த நிறைய சம்பவங்களின் ஊடாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிறார். அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. மார்க்கு நற்செய்தி நூல் 4:35-41 இந்த பகுதியில் என்ன இருக்கிறது என்று கேட்டால், இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகிலே பிரயாணம் செய்கிற ஒரு நிகழ்வு. ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு படகிலே பிரயாணப்படுகிறார்கள். இயேசு ஒரு இடத்துல படுத்திருக்கிறார், சீடர்கள் அங்கங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். படகு புறப்பட துவங்குகிறது. படகு போய்கொண்டிருக்கிற போது ஒரு பெருங்காற்றின் சீற்றம், புயல், கடும் காற்று அந்த படகை இங்கும் அங்குமாக அலக்கழிக்கிறது. மடிந்து போவோம் என்ற ஒரு பய உணர்வு அவர்களுக்குள்ளே வருகிறது. அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசுவோ நித்திரை செய்து கொண்டிருக்கிறார், அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அவர் எந்திரிக்கவே இல்லை. நான் நினைப்பது, இவ்வளவு கலோபரத்தில் அவர் தூங்கியிருப்பாரா என்று கேட்டால், இல்லை, இவர்கள் என்னதான் செய்கிறார்கள் பார்ப்போம் என்று ஒருவேளை தூங்குவது போல அவர் தோற்றத்தை அளித்திருக்கலாம். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? உறுதியான மனநிலையோடு இருக்கிறார்களா? இயேசுன பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு எந்த ஆபத்து வரும்னு நினைக்கிறாங்களா? இல்ல சராசரி மனிதர்களைப் போல பயப்பட போகிறார்களா என்று அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் பரீட்சித்து பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் மனசுல அவருடைய முடிவை எது நோக்கி தூங்குவது போல தோற்றம் அளித்தார். இப்பொழுது ஒருவன் சொல்லுகிறார், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எமக்கு அதை பத்தி கவலை இல்லையா என்று கேட்டார். இயேசு எழும்பி அந்த காற்றின் கடலையும் அதட்டி, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். இதுதான் நிகழ்வு. இந்த நிகழ்விலிருந்து நான் என்ன சொல்ல போகிறேன் என்று கேட்டால், அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கை பிரயாணத்தை துவக்கியிருக்கிறோம். நம்முடைய பயணம் ரொம்ப அழகானதாக போயிட்டு இருக்குது. நம்முடைய பயணத்தை ஆண்டவர் மிக நேர்த்தியாக நடத்தி கொண்டு வருகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய பயணங்களிலே ஒரு பெரிய தொய்வு, நம்முடைய பயணங்களிலே மிகப்பெரிய ஒரு இழப்பு, நம்முடைய பயணங்களிலே ஒரு பெரிய சுணக்கம், நம்முடைய பயணங்களிலே கடுங்காற்று அடித்து அலசடிப்படக்கூடிய ஒரு அவல நிலை. இவைகளெல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யறது? இங்கே இந்த நிகழ்வில் நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, இந்த புயலுக்கு நடுவிலே, கடும் காற்று மோதலுக்கு நடுவிலே தேவன் இவரிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த பிரயாணத்தை போல நம்முடைய பிரயாணமும் கடுங்காற்று வீசும்போது, புயல் அடிக்கிற போது அவைகளை நாம் மேற்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியங்கள் அத்தனையும் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும். வேறே படவுகளும் அங்கே இருந்தன. அநேக படவுகள் இருந்தாலும் இயேசு ஏறிய படகுதான் அக்கறைக்கு போய் செல்லக்கூடிய படகு. ஆகவே நிறைய மார்க்கங்கள், நிறைய வழிமுறைகள், மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும்,
இயேசு கிறிஸ்து என்கிறவர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை, ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வந்தார். அவர் காண்பிக்கிற மார்க்கத்தை பிடித்துக் கொள்கிறவர்கள் தான் அக்கறை போய் சேர முடியும், நித்தியத்தை அடைய முடியும். ஆகவே அன்பான தெய்வ மக்களே, நம்முடைய வாழ்க்கை, இந்த லௌகீக வாழ்க்கை, இந்த லோக வாழ்க்கை பல நேரங்களிலே காற்றினால் சேதப்பட்டு விடுகிறது. நம்முடைய வாழ்க்கை படகு கடல் கொந்தளிப்புக்கு நடுவிலே நாம் திக்குமுக்காடி போகிறோம், அவ்வளவுதான், அழிந்து போய் விடுவோம் என்ற மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுறோம். இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டிய மூன்று விஷயங்களை மாத்திரம்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு விரும்புகிறேன். எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்கிறது? அது லகுவாக இருக்கிறதா? மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சந்தோஷமாக இருக்கிறதா? மனரமியமாக நீங்கள் பயணம் செய்ய முடிகிறதா என்று நான் உங்களிடத்தில் கேட்டால் அநேக இடத்துல வரக்கூடிய பதில் அதுதான், எங்க பிரதர், வாழ்க்கையில் எனக்கு வந்த சோதனை மாதிரி வேறு யாருக்கு வரக்கூடாது. இன்னும் சில சொல்லுவாங்க, எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி என் விரோதிக்கு கூட வரக்கூடாது, எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது என்னன்னா, என்னைக்குமே வெற்றி பெறுவதற்கு தான் கர்த்தர் தேவ பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். நீங்கள் வெற்றி பெற வேண்டியவர்கள், தோற்று போவதற்கல்ல, வெற்றி பெறுவதற்கே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். நான் வெற்றி பெறும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவைப்படக்கூடிய அத்தனை காரியத்தையும் இந்த பூமியில் வச்சிருக்கிறார். மிஸ்டேக்ஸ், நாம் வெற்றி பெற முடியாமல் போகிறதுக்கு, நாம் தோற்று போவதற்கு, அல்லது தோல்விக்கு நடுவில் மூக்குடைந்து மூளையில் முடங்கி கிடப்பதற்கான காரணம் நான் தானே ஒழிய தேவன் அல்ல. தேவன் என்றைக்கும் என்னை தோற்று அப்படியே கிடக்க பண்ணுகிறவர் அல்ல, என்னை எழும்பி நடக்க பண்ணுகிறவர், என்னை உற்சாகப்படுத்துகிறவர், என்னை கண்மலையின் உயரத்துக்கு கொண்டு போகிறவர், தகப்பன் தன் பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து நடத்துவது போல என்னை நடத்துகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களை கர்த்தர் மாற்றி உங்களுடைய இந்த வாழ்க்கை படகு, இந்த லோக வாழ்க்கையில சமுத்திரம் போன்ற லோக வாழ்க்கையில மிக நேர்த்தியாக கடும் கடல் கொந்தளிப்புக்கு நடுவிலே, கடும் காற்றுக்கு நடுவிலே சேதப்படாமல் மிக அற்புதமாய் அக்கறை சேர்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் ஏன் புயல், ஏன் நாம் கலங்கி தவிக்கும்படியான சூழல் நமக்கு வருகிறது, அதுக்கு காரணம் என்ன என்று நாம் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கவனித்தால், முதல் விஷயம், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை படகிலே முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை படகுல கர்த்தருக்கு எந்த இடத்தை கொடுக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எங்கே இடம் கொடுத்திருக்கிறீர்கள், எந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர்கள்? மார்க்கு 4:38 இப்படி சொல்லுகிறது, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பின்னணியத்தில், படகின் பின்னணியத்தில் தலை வைத்து படுத்திருந்தார். The backside of the boat, படகினுடைய பின்னணியம், பின்பகுதியிலே அவர் தலை வைத்து படுத்து கிடந்தார். அன்பானவர்களே, இந்த படகினுடைய பின்னணியத்தில் சில படகுகளை வேஸ்டேஜ், தேவையில்லாதவைகளை போட்டு வைப்பார்கள். கிட்டத்தட்ட அது ஒரு குப்பை பகுதி மாதிரி தான். ஏறினவங்க சீஷர்கள் எல்லாரும் நல்ல நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இயேசுவுக்கு படகின் பின்னணியத்தை கொடுத்து விட்டார். படகின் பின்னணியத்திலே அவர் படுத்திருந்தார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தை ஆண்டவர் கொடுக்குறீங்க? அவசரத்துக்கு நீங்கள் அவர் நோக்கி கூப்பிடுறீங்களா? விருந்து நடக்கும்போது மிகப்பெரிய வாழை இலை போட்டு அதில் பல கூட்டுக்கள் வச்சு ஓரத்தில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் ஊறுகாயும் வைப்பாங்க, நடுவில் சாதம் வைத்திருப்பார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உப்பை போல அல்லது ஊறுகாய் போல ஒரு ஓரத்தில் வைக்கப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு சாதம் மாதிரி மையத்தில் இருக்கணும், மையமாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். ஒரு ஓரத்தில் அவருக்கு ஒரு கார்னர் பிளேஸ் இல்லை, அவருக்கு சென்டர் பிளேஸ் நீங்கள் கொடுக்கணும். ஏதோ ஒரு கார்னர் இல்லை, அவர் இருந்தால் போதும், அவசரத்துக்கு இயேசுவை நோக்கி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, இயேசுவே, நீர் தான் என்னுடைய வாழ்க்கையின் மையம் என்று சொல்லுங்கள், நீர் தான் வாழ்க்கையினுடைய மையம் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது அன்பிற்குரியவர்களே,
அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ரெயின்ஹார்ட் போங்கே என்ற அருமையான தேவ மனிதன் ஒரு சம்பவத்தை சொன்னார். இரண்டாம் உலக போர் நினைக்கின்றேன், அந்த போர் நடந்து கொண்டிருந்த போது அமெரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு போர் வீரன் ஜெர்மனி தேசத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தார். ரெண்டு தரப்புமே, இந்த யுத்தத்தில் ரெண்டு தரப்புமே பல ஆயிரக்கணக்கான கைதிகளை அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். போர் முடிந்த பிறகு அந்த ஜெர்மனி தேசம் 100 பேர் ரிலீஸ் பண்ணா அமெரிக்கா 100 பேர் ரிலீஸ் பண்ணும். அதுல ஒரு போர் வீரன், அமெரிக்காவை சேர்ந்த போர் வீரன், திருமணமாகி 1 வாரமோ அல்லது 2 வாரமோ அதற்குள்ளே அவன் யுத்தக்களத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. புது மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி 2 வாரத்தில் யுத்தக்களத்துக்கு வந்துட்டான். ரொம்ப மனசு கஷ்டம். யுத்தம் பண்ணும் போதெல்லாம் தன்னுடைய புது மனைவி தான் அவனுடைய மனசுக்கு ஞாபகம் வரும். எப்போ நான் விடுவிக்கப்படுவேன், எப்பொழுது என்னுடைய தேசத்துக்கு போவேன், என் ஆசை மனைவியை எப்பொழுது பார்ப்பேன் என்று அவன் அடிக்கடி கற்பனை பண்ணி கொள்வான். ஒவ்வொரு முறையும் அந்த சிறைச்சாலையில் அங்கே பேர்கள் அறிவிக்கப்படும், யாரெல்லாம் விடுவிக்கப்படுகிறார்கள். ஓடோடி போய் பார்ப்பான், இவன் பேர் எங்கேயாவது இருக்குதா, இந்த பேர் இருக்கிறவங்க தான் விடுவிக்கப்படுவார்கள், அவன் பேர் இருக்காது. ஒவ்வொரு முறையும் அரசாங்கம், அந்த ஜெர்மனி அரசாங்கம் இன்றைக்கு இத்தனை பேர் விடுவிக்கப்படுறான்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டப்படுகிற போது அவன் ஓடி போய் பார்ப்பான், அவன் பேர் இருக்காது. அவனுடைய எண்ணமெல்லாம் புது மனைவியை சுற்றி சுற்றி வருகிறது. ஐயோ, நான் உயிரோடு இருக்கிறேனா இல்லையான்ற தகவலை கூட அவளுக்கு சொல்ல முடியலையே. நான் ஒன்று செய்வேன், என்றைக்கு இந்த தேசத்திலிருந்து நான் புறப்படுகிறேனோ நான் அங்கே சென்று எந்த விதமான தகவலும் தெரிவிக்காம ஒரு இன்ப அதிர்ச்சியை என்னுடைய மனைவிக்கு கொடுக்க போகிறேன். எத்தனையோ மாதங்களாகிவிட்டது. திருமணம் முடித்து 2 வாரத்தில் யுத்தகலத்துக்கு வந்த இந்த மனுஷன் பல மாதங்களாக சிறைச்சாலையில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 1 வருடங்கள் முடிந்து போய்விட்டது. வேறு வழி இல்லை, காத்திருந்தான். ஒரு நாள் ஓடி போய் பார்த்தான், அவனுடைய பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்தது. அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, மகிழ்ச்சி விண்ணை தொட்டது. பிரியமானவர்களே, அவன் அங்கிருந்து புறப்பட்டான், விமானத்தில் ஏறி போனான், அந்த பட்டணத்துக்கு போய் சேர்ந்தான். நடையும் ஓட்டமும் நடையும் ஓட்டமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். இப்பொழுது என் மனைவி இன்ப அதிர்ச்சி அடைய போகிறாள், என்னுடைய ஆசை மனைவியை நான் பார்க்க போகிறேன், பல நாட்கள் பல மாதங்கள் கடந்து என்று அவன் கதவை நாக் பண்ணான். உள்ளிருந்து நடந்து வருகிற சத்தம், எஸ், அவள் தான் என்னுடைய ஆசை மனைவி, நடந்து வருகிறாள். மற்றொரு காலடி சத்தம், ஒருவேளை யாராவது தோழிகளாக இருக்கலாம். கதவை திறந்தாள். திறந்த உடனே இவன் எதிர்பார்த்தது போல அவள் டார்லிங் என்று கத்திக்கொண்டு தன்னை கட்டிப்பிடித்து முத்தமிடுவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவள் அதிர்ந்து போய் நின்றாள். நான் தான் உன்னுடைய கணவன் வந்திருக்கிறேன் என்று இவன் சொன்னபோது அவள் கலங்கின கண்களோடு சொன்னாள், ஐ எம் வெரி சாரி டியர், நீங்க யுத்தத்தில் இறந்து போயிட்டதா சொன்னாங்க, அதனால நான் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டேன் என்று பின்பதாக காண்பித்தாள். மற்றொரு மனுஷன் அங்கே இருந்தான். அதன் பிறகு என்ன நடந்தது என்பது விஷயம் அல்ல. இங்கே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். தன்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு ஓடி வந்தான் பாருங்கள். அவனுடைய மனது எப்படி இருந்திருக்கும், சுக்குநூறா உடைஞ்சிருக்கும், உடைஞ்சு போயிருப்பான். அவன் வாழ்க்கையை இருண்டு போயிருக்கும் இல்லையா, அதே போலதான் ஏசு உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஆனா நீங்க கதவை திறக்கும் போது ஏசு கிறிஸ்து உள்ளே வர விரும்புகிறார். ஆனா உள்ளே அவருக்கு பதிலாக வேறு யாருக்காவது நீங்க முன்னுரிமை கொடுத்திருந்தால் எப்படி இந்த இராணுவர்களுடைய மனம் சுக்குநூறா உடைஞ்சதோ அந்த மாதிரி உங்களுடைய இருதயத்தில் அவருக்கு இடமில்லாததுனால அவருடைய மனசும் உடைஞ்சு போயிடும். ஆண்டவர் எப்போதுமே முதன்மையான இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படி கொடுத்துட்டா உங்க வாழ்க்கை படகுல அவருக்கு முன்னுரிமை கொடுப்பீர்களே, ஆனால் அவரை பின்னணியத்தில் கொண்டு போய் வைக்காதீங்க, முன்பதாக வையுங்கள் அல்லது மையத்தில் வையுங்கள். அவருக்கு ஒரு முதன்மையான இடத்தை கொடுங்கள். எல்லோரும் இடத்தை போடுறதுக்காக ஓடி போய் ஏறி தங்களுக்கு லாபகமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். இயேசுவுக்கு பின்னணியம் கிடைத்தது. உடைய வாழ்க்கையில் அப்படி ஆண்டவருக்கு ஒரு பேக் சைடை கொடுக்குறீங்களா, இல்லைன்னா ஒரு கார்னர் பிளேஸை கொடுக்குறீங்களா? தயவு செய்து அப்படி செய்யாதிருங்க.
எனக்கு அன்பான தெய்வ மக்களே, தேவன் உங்களுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களுடைய உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முதன்மையான இடத்தை எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 அதை நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், ஒரே வசனத்தில் 2 பாயிண்ட் இருக்குது. 4:40 அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? பயம், பயம். இந்த பய உணர்வு இருக்கு பாருங்கள், அச்ச உணர்வு. இந்த பயம் ஒரு மனிதனை மிகப்பெரிய ஒரு இழப்புக்கு நேராய் நடத்துகிறது. நான் பய உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அச்ச உணர்வினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறவர்கள் எதையுமே சாதிக்க முடியாது. ஏன் பயப்பட்டீர்கள்? பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் புயலுக்கு அடித்தளம். அல்லது புயலை கண்டு கலங்குவதற்கும் நாம் சோர்ந்து போவதற்கும் அடித்தளம் பயம். பிரச்சனைகள் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வந்து போய்கொண்டேதான் இருக்கும். போராட்டங்கள் வரத்தான் செய்யும், ஆனா எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. எப்போ நீங்க பயப்படாம தைரியமா நிற்கும் போது, பயப்படாம தைரியமா நீங்க வாழ்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, இந்த பயம் ஓடி ஒளிந்து கொள்ளும். 2 மரணத்தில் அக்னி கந்தம் எரிகிற கடலில் யாரெல்லாம் பங்கடைவார்கள் என்று ஒரு லிஸ்ட் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அதுல முதலாவது இருக்கிறது யாரு பாருங்க? பயப்படுகிறவர்கள் என்று. அன்பு மக்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பய உணர்வுகளையும் மாற்றணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயத்துக்கு இடங்கூடாமல், எப்போதும் பயப்படாம, கர்த்தர் கூட இருக்கிறார், ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த பயத்தை மேற்கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது தனியா ஒரு மெசேஜே நம்ம சிந்திக்கலாம். ஒவ்வொரு பாயிண்டா நம்ம யோசித்து சொல்லலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமான ஒன்று அன்பு செலுத்துவது. தேவன் மேல் அதிகமான அன்பு செலுத்துகிற ஒரு மனிதன் எப்போதுமே எதுக்குமே பயப்பட மாட்டான். நான் தேவனை அதிகமாய் நேசிக்கிறவன், தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறவனாக நான் இருந்தால், நிச்சயமாக எந்த விதத்திலையும் நான் பயப்பட மாட்டேன், எனக்குள்ள இந்த பயம் வராது, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அடிக்கடி நினைவு கூறுகிற ஒரு விஷயம், இயேசுவுக்கு 12 சீடர்கள். அந்த 12 சீடர்கள்ல இயேசுவை கைது செய்த உடனே பாருங்களேன், இந்த 12 பேர்ல ஒருத்தன் ஏற்கனவே அவுட் ஆயிட்டான், அவன் தான் யூதாஸ் காரியத். இப்போ 11 பேர், 11 பேரும் ஆளுக்கு ஒரு திசையா ஓடி போனாங்க. சில கோயில்களில் தேங்காய் உடைக்கும் போது அது தேங்காய் அப்படியே செதறி சில்லு சில்லா போயிடும்ல, அது மாதிரி வழக்கமாகவே சொல்லுவாங்க, செதறி தேங்காய் மாதிரி செதறிட்டாங்கப்பான்னு, அந்த மாதிரி செதறி போயிட்டாங்க. பயம், காரணம் பயம். ஐயோ, இது நடந்துட்டா என்ன பண்றது, இயேசுவை போல நம்மளையும் கைது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம்தான். ஒருத்தன் காட்டி கொடுத்தா, இன்னொருத்தன் மறுதளித்தா, சபித்தா, சத்தியமணினா, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருந்தாங்க, 2 பேர் எம்மாவு அந்த பகுதியில் போறாங்க, இப்படி பலரை பற்றி, 12 சீடர்களை பற்றி மாத்திரம் இல்லை, இயேசுவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கூட பயந்தாங்க. ஆனா இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக சிலுவையில பேசுறார்ல, அப்படி பேசுற சமயத்துல சிலுவைக்கு அடியில ஒரு சீடன் போய் நிக்கிறான். எல்லாரும் பயந்து இயேசுவை பார்க்க வரல, ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, சபித்தாங்க, சத்தியமணினாங்க, மறுதளிச்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. ஆனா ஒரு சீடன் மாத்திரம் இயேசுனுடைய சிலுவை அருகில நின்னான். இத யோவான் 19 அதிகாரத்துல பார்க்க முடியும். எல்லாருக்கும் இருந்த பயம், இவனுக்கு ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டவனா, இவன் பேரு, உனக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, அன்பின் சீசன். அவன் பேர் யோவான், ஆனா அன்பின் சீசன்ற பேர்ல தான் அவன் அழைக்கப்படுகிறான். அந்த நற்செய்தி நூல் முழுசும் அன்பின் சீசன், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவன், ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரம் உள்ளவன். இந்த அன்பு அவன் மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் மாத்திருச்சு. உங்க வாழ்க்கையில பயம் இல்லாம
ஆண்டவரை பின்தொடரணும்னா, உங்கள் வாழ்க்கை படகில் நீங்கள் சந்தோஷமாக ட்ராவல் பண்ணணும்னா, உங்கள் வாழ்க்கை சுமூகமாக போகணும்னா, உங்கள் வாழ்க்கை வெற்றி அடையணும்னா, பயத்தை வெற்றி கொள்றதுக்கு அவர் அதிகமாக நேசிங்க. அதிகமாக ஆண்டவரை நேசித்து ஆண்டவரிடத்தில் பிரியம் வச்சு நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, அது உங்களுக்கு பயத்தை கொடுக்காது, நீங்கள் ஜெயிச்சிட்டே வந்துடுவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன்றானே தாவீது. ஏன் அப்படின்னா, அவன் தேவனை அதிகமாக நேசிக்கிறவன். 18:1 சங்கீதத்தில் சொல்லுகிறான், என் பெலனாகி கர்த்தாவே நான் உம்மேல் அன்பு கூறுவேன்னு சொல்கிறான். அதனால தான் 23 சங்கீதத்தில் சொல்ல முடிஞ்சது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரோடு கூட இருக்கிறீர், உமது கோளும் தடிமனை தேற்றும். நான் பயப்படுமா? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் அச்சப்படணும்? என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார், என் பெலனாகி கர்த்தாவே நான் உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். அதனால அன்பு கூறுங்கள், இந்த பய உணர்வுங்களை விட்டு போயிடும். தேவன் நமக்கு பயமில்லாவி கூடாமல் பழமும் அன்பும் தெளிந்த புத்தியிலாவி தந்திருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 1:7 நாம் வாசிக்கின்றோம். 3, ஏன் உங்களிடத்தில் விசுவாசம் இல்லாமற் போயிற்று? நம்முடைய வாழ்க்கை படகிலே நாம் தடுமாறி போவதற்கான காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை படகு மிக மோசமான நிலைக்கு போவதற்கான காரணம் என்ன? ஏன் பயம், ஏன் அச்சம், ஏன் கூப்பாடு, ஏன் குழப்பம், ஏன் முறையீடு, ஏன் முறுமுறுப்பு, ஏன் கவலை, ஏன் வருத்தம் என்று சொன்னால், விசுவாசத்தை விட்டு விட்டோம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிற அந்த வசனம் மிக அற்புதமான வார்த்தை. நீங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசிப்பது உண்மையானால் நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க ஏன் கலங்கணும்? நான் உங்களுக்கு கடந்த பாயிண்ட்ல சொன்னேன், இந்த பயத்தை மேற்கொள்ள நிறைய வழி இருக்குன்னு சொன்னேன். 1, ஒரு ரெமிடி அப்படின்னு கேட்டா பயத்தை மேற்கொள்றதுக்கு விசுவாசம் தான். நீங்க பைபிள பாருங்க, இயேசு கிறிஸ்து பல இடத்துல இப்படி சொல்லுவார், பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு, விசுவாசம் உள்ளவனாயிரு. யவீரு என்ற தலைவன் தன்னுடைய ஒரே மகள் சுகவீனமாயிருக்கிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள், வந்து சுகப்படுத்த வேண்டும் என்று அழைத்து கொண்டு வருகிறார். வீட்டுக்கிட்ட வரும்போது வீட்டிலிருந்து ஆள் ஓடி வர்றாங்க, இந்த போதகர் நீ வருத்தப்படுத்த வேண்டாம் ஐயா, உன் மகள் மரிச்சு போயிட்டா அப்படின்னு தகவல் வருது. அப்ப இயேசு யவீரை பார்த்து சொன்ன வார்த்தை என்னமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா, இந்த பயத்துக்கு நேரடியான ஒரு எதிர்நிலை விசுவாசம், விசுவாசத்துக்கு நேர எதிரடியான நிலை பயம். பயந்தார்கள், இவரிடத்தில் விசுவாசமும் இல்லாமல் போய்விட்டது. விசுவாசத்தோடு கூட நிற்க வேண்டியவர்கள், இயேசுவே படகுல இருக்கிறாரு, படகு மூழ்கி போயிடுமா என்ன? என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், என் குடும்பத்தில் இயேசு இருக்கிறார், என்னுடைய தொழில மற்ற எல்லா காரியத்திலும் இயேசு என் கூட இருக்கிறார், என் படகு மூழ்கி விடுமா? இந்த படகில் தானே இயேசு படுத்திருக்கிறார். அந்த விசுவாசம் இல்லாமல் போய்விட்டது, அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்க. அவர் கூட இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? நீங்க ஏன் வருத்தப்படணும்? தேவன் இன்று உங்கள் வாழ்வில மகத்துவமான காரியங்களை செய்வார். ஒரு காலம் ஒருபோதும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை குறித்தும் பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு இருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நீ நித்திர பொற்சிலை நாங்கள் வணங்குவதில் என்று சொன்னார்களே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார் ஐயா, ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் பிரச்சனை இல்லைன்றான். ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆண்டவர் மேல அளவிட முடியாத விசுவாசம் இருந்துச்சு, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தது. ஸோ உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கு 3, 1, கர்த்தருக்கு முதன்மையாக நடத்த கொடுங்க, 2, பயப்படாதேங்க, 3, விசுவாசத்தோடு இருங்க. ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேளைக்காக நன்றி. எங்கள் தேவாதி தேவன், மகத்துவங்களை செய்கிற ராஜாதி ராஜன், இந்த நாளில் தேவனே கர்த்தாவே துதிக்கிறோம். உங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே நீர் இரக்கம் செய்யும், எல்லா பய உணர்வுகளை மாற்றும், கர்த்தருக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பதற்கு ஒரு உணர்வை கொடும் ஆண்டவரே. அதே போல தகப்பனே விசுவாசத்திலே உம்முடைய பிள்ளைகள் விண்ணை தொடக்கூடிய அளவிற்கு வளரட்டும். நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த வாரம் ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும், அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் காண தேவன் அருள் புரிவீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஜெபத் தேவைகளை திரையில் தோன்றுகின்ற 9600662466 என்ற எண்ணுக்கு தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். சில நேரங்களில் உங்களுடைய அழைப்பை நாங்கள் எடுக்க முடியாமல் போகலாம். கவலைப்பட வேண்டாம். உங்களது மிஸ்டு கால் பார்த்து நாங்களே அழைப்போம். இல்லை என்று சொன்னால் இது வாட்ஸ்அப் எண்ணாக இருப்பதால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை வாய்ஸ் ரெக்கார்டர் மூலமாக அனுப்பலாம் அல்லது டெக்ஸ்ட் பண்ணலாம். கட்டாயம் அதை கேட்போம், அதை வாசிப்போம், உங்களுக்கு பதிலை சொல்வோம். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிட வாக்கு தத்தத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வருகிறோம். இதன் நோக்கம் என்னவென்றால் காலையில் எழும்பும் போதே ஒரு வசனத்தை கேட்டபடியே நம்முடைய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்பதே. இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த ஒரு நிமிட வாக்கு தத்தம் உங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தேவை என்று சொன்னால் நீட் ப்ராமிஸ் அல்லது வாக்கு தத்தம் தேவை என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9600662466 என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள். ஆங்கிலத்தில் வேண்டும் என்று சொன்னால் நீட் ப்ராமிஸ் என டைப் செய்து உங்கள் பெயர் மற்றும் மாவட்டத்தோடு 9943921251 என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.